உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு எங்களை வந்து ஜெயில மீட் பண்ணாங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் வெறும் பெட்ஷீட்டை தான் மகாபலிபுரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. என்னது வெறும் பெட்ஷீட்டா? என்ன சொல்றீங்க மாயா? அப்போ கார்த்திக் சாகலையா மாயா? கார்த்திக் செத்துட்டான், ஆனா உங்களால சாகல. உங்க கார்ல இருந்து தப்பிச்சு போற வழியில ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். ஒரே ஒரு நாள் தான் போய் அந்த செக் போஸ்ட்ல விசாரிச்சேன், அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. என்ன, அந்த கார்த்திக் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா மறுபடியும் உங்களை தேடி வந்திருப்பான். அப்ப உங்களுக்கு அவன் சாகலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் கெட்ட நேரமா இல்ல உங்க கெட்ட நேரமான்னு தெரியல, அவன் அப்பவே கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான். சார், இதுக்கு மேல ஒரு கவலையும் வேண்டாம். என்கிட்ட கார்த்திகோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உட்பட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நாம இதை வச்சே கார்த்திக் மரணத்துக்கு நீங்க யாருமே காரணம் இல்ல நிரூபிச்சிடலாம். என்ன சொல்றீங்க, உண்மையாவா? அம்மா அன்பு, எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் எப்படியா சேவ் பண்ணும் சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புனாங்க, அப்பதாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்னோட கெஸ் கரெக்ட்னா இப்போ அது இங்க மாயா அந்த பேக்ல தான் இருக்கணும். சரி வாங்க. அன்பு கொடுங்க. போட்டுருவாரு. அப்புறம் நம்ம தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். தேவையில்லாம பயப்படாத, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நம்ம பிளானிங் எல்லாமே கிளியரா இருக்கு. ஐயோ, உங்களுக்கு அவரை பத்தி தெரியல? அவர் போலீஸை விட்டு தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எப்படியாச்சும் நம்ம பிளான் ஃபோர்ஜரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தானும் தப்பிச்சு மித்ராவையும் காப்பாத்தணும்னு நினைப்பாரு. அதுக்குதான் அவர் இப்படி தைரியமா தப்பிச்சிருக்காரு. என் மாமா பண்ண தப்பையே தயவு செஞ்சு நீங்களும் பண்ணாதீங்க. வினைய சீரியஸா எடுத்துக்கோங்க, இல்லனா நீங்க என் மாமாக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம போயிடும். அது நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த போராடுவேன். செத்து போனவ ஏன் நண்ப? அவன் சாவுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். அப்படிலாம் என்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிட முடியாது. அவன் எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல, மேபி அந்த மாயாவை பார்க்க போயிருப்பானோ. அவளே ஐசியூல இருக்கா, அவளை பார்க்க இவையும் போகணும். அவங்க தான் வினைக்காக இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அவன் எங்க போயிருந்தாலும் அவனை வளைச்சு புடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். டேய் வாங்கடா. ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியாது சார். நடிக்காதடி. அவன் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனான், அது எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு மட்டும் சொல்லு.
வந்து பார். சும்மா முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டு இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்காத. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, நான் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். நீ உண்மையை சொல்லாத வரைக்கும் நீ இங்க இருந்து போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்னா சும்மா இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. நான் அவ்வளவு ஒன்னும் நல்ல போலீஸ் கிடையாது. சொல்லு, அவன் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்? நீங்க சொன்னதேதான் அவனும் சொல்லிட்டு போனாரு. நான் என்ன சொன்னேன்? இதோ இப்ப சொன்னீங்களே, நான் நல்ல போலீஸ் கிடையாது, மோசமான ஆள் என்ன. இதேதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏய், என்ன விளையாடுறியா? ஐயோ இல்ல சார், நீங்க தானே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க, அதுக்குதான் சார் நான் பதில் சொன்னேன். நீங்க எல்லாம் யாருமே நல்லவங்க கிடையாது. பொய் சாட்சி, போலி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே கிரியேட் பண்ணி எங்களை இந்த கேஸ்ல சிக்க வைக்க பாக்குறீங்களா? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சாதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு வெளியில வர முடியும். இததான் என்கிட்ட சொன்னாரு சார். ஏய், என்னடி நக்கலா? என்ன சார் இது, அநியாயமா இருக்கு. நீங்க தான் அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க, இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. அவர் சத்தியமா இததான் சார் என்கிட்ட சொன்னாரு. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொய் சொல்லாத. அவன் கண்டிப்பா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிருப்பான். சொல்லு, அவன் எங்க போனான், அவனோட பிளான் என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்க பார், என்ன பத்தி தெரியாம புருஷனு பொண்டாட்டி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உங்களால முடிஞ்சத பண்ணிக்கோங்க. என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் எனக்கு கொடுங்க. ஆனா இதுக்கெல்லாம் நாளைக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வினய் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டாரு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆம்ல தானே? அதுவும் போலீஸ் வேற. தைரியம் இருந்தா போய் வினை எங்கன்னு கண்டுபிடிங்க. அத விட்டுட்டு இப்படி ஏன் கிட்ட வந்து உங்க வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? போறண்டி போறேன், ஆனா ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்க. கண்ணுல சிக்கிற அன்னைக்கு உன் புருஷனுக்கு சாவுதான். என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறா இல்லையான்னு பாரு, அப்ப ஒத்துப்ப நான் ஆம்பளங்கிறத. சும்மா இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேண்டாம். உங்களால அவரோட நிழல கூட டச் பண்ணவே முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.